कांचिवासाय विद्महे शांतरूपाय धीमहि तन्नः चंद्रशेखरेन्द्र प्रचोदयात्। योहिराम शरत कुमार जय गुरु राया। भक्तगोडिகள் அனைவருக்கும் பணிவான மாலை வணக்கம் மற்றும் நமஸ்காரம். இன்றைய தினம் யோகிராம் சரத்குமார் அவர்களின் நூற்றாண்டு விழா ஜெயந்தி கொண்டாட்டத்தில் நாம் அனைவரும் இருந்து வருகிறோம். டிசம்பர் மாதத்தில் 2017 வருடம் துவங்கி இந்த வருடம் டிசம்பர் வரை ஒரு வருடம் இந்த மகானது கொண்டாட்டங்கள் ஆசிரமத்தில் நடக்க உள்ளன. ஒரு மகானது 100 வருடம் என்பது நமக்கு நிறைய அனுபவ பாடங்களை நிறைய சொல்லும். நமக்கு யோகிராம் சரத்குமார பத்தி நான் தெரிஞ்சதை விட இங்க இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நிறைய விஷயங்கள் ரொம்ப நல்லாவே தெரியும். நானது அப்பப்ப ஒரு நல்ல மழைக்கு பள்ளிக்கூடத்தில் ஒதுங்கிறது மாதிரி இந்த இடத்துல வந்து ஒதுங்கிட்டு நான் ஓடி போடுறேன். இந்த மகானை பற்றி அறிந்த பல பக்தர்கள், மகான் கூட இருந்த பல பக்தர்கள் இருக்கக்கூடிய இடத்துல குரு மகிமையோட பற்றி சில நிகழ்வுகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதற்காக இன்றைய தினம் வந்திருக்கிறேன். பக்திக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நமது புலன் கட்டுப்பாடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நாம ஜபம் அப்படிங்கறத பத்தி பம்மா பேசும்போது சொன்னாங்க, பகவானுடைய நாமஸ்மரணம் அப்படிங்கிறது நமக்குள்ள எல்லா நேரத்திலும் இருந்துட்டே இருக்கணும். எப்படி லௌகிகம் சம்பந்தமான பல எண்ணங்கள் நம்ம மனசுக்குள்ள ஓடிண்டே இருக்கோ, இன்னொரு பக்கம் இன்னொரு மூலையில பகவானுடைய நாமத்தையும் நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும். என்ன காரணத்திற்காக பகவானை பற்றி நம்ம பேசணும், பகவான் நாமத்தை சொல்லணும் அப்படின்னா, இந்த கலியுகத்தில் நமக்கு எது ஒரு முக்தி அப்படிங்கிற ஒரு நற்கதியை தரும் அப்படின்னா, அதுதான் இந்த நாம ஜபம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நாம் எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் வணங்கலாம், எந்த மகானுடைய நாமத்தை வேண்டுமானாலும் நாம் உச்சரித்து கொண்டிருக்கலாம். இந்த நாமஸ்மரணம் அப்படிங்கிறது நமக்கு இருந்துட்டே இருக்கணும். அதுக்காகத்தான் இந்த கலிகாலத்தில் நிறைய மகான்கள் அடுத்தடுத்து அவதாரம் செய்திருக்கிறார்கள். இந்த மகான்கள் அத்தனை பேரும் நமக்கு போதனை பண்ணின விஷயம் எல்லாமே பகவானுடைய நாமத்தை கைவிடாது. பகவானுடைய நாமத்தை இடையறாம நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும். இன்னைக்கு இருக்கிற கலிகாலத்தில் பகவானுடைய நாமத்தை சொல்றதுக்கு நமக்கு நேரம் இருக்கா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. இன்னைக்கு காலங்கார்த்தால எழுந்து முடிச்சு எல்லா வேலைகளையும் பண்ணி, கணவனோ மனைவியோ ஆபீஸ் போறாங்களோ இல்லையோ அதெல்லாம் தயார் பண்ணி, அந்த இடைப்பட்ட நேரத்தில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பூஜை அறையில் இருந்து கொண்டு பகவானை ஆத்மார்த்தமாக வணங்குறது அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். பூஜை அறையில் எத்தனை நேரம் வேண்டுமானாலும் இருக்கலாம், ஒரு ஆலயத்தில் எத்தனை மணி நேரம் வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் பகவானுடைய சிந்தனை நமக்கு இருக்கா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி. அது நம்ம எத்தனை நேரம் செலவழிக்கிறோங்கிறது முக்கியம் கிடையாது, செலவழிக்கக்கூடிய அந்த நேரத்தில் பகவானுடைய நினப்பு நமக்கு இருக்கா, அதை தாண்டி நம்ம வெளியில் போகாமல் இருக்கோமா, அந்த பவுண்டரிக்குள்ளே இருக்கோமா அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமான விஷயம் அது. இதைத்தான் நம்ம மனிதர்களாகிய நமக்கு மகான்கள் போதித்திருக்கிறார்கள். இந்த மகான்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அப்படின்னா, அவர்களுக்கு புலன் கட்டுப்பாடானது காணப்பட்டது, 5 புலன்களை அடக்கி ஆண்டார்கள். நம்மளால் முடிகிறதா அப்படின்னா, நம்ம நினைப்போம் எப்படியும் புலன் கட்டுப்பாடு நமக்கு இருக்கணும், நாளையிலேருந்து இந்த கட்டுப்பாடுகளை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஒரு 3-4 மணி நேரம் போயாச்சுன்னா அந்த கட்டுப்பாட்டை நம்ம மறந்துடுறோம். மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தர்ம சங்கடம் என்ன அப்படின்னா,
என்ன ஒரு சங்கல்பத்தை நம்ம எடுத்துட்டாலும் அடுத்த ஒரு அரை நாள் ஒரு நாளுக்குள்ள அதை நம்ம சுத்தமாக மறந்துடுவோம். இதைத்தான் மகான்கள் திரும்ப திரும்ப நமக்கு வலியுறுத்தியிருக்கிறார்கள். இந்த பலன் கட்டுப்பாடில் ரொம்ப முக்கியமான கட்டுப்பாடு என்ன கட்டுப்பாடு அப்படின்னா மனக்கட்டுப்பாடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த மனசு நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும். இந்த மனசோட கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்ம போகக்கூடாது. அப்படின்னா இந்த மனம் என்ன நினைக்கிறதோ அவற்றையெல்லாம் நம்ம செய்ய ஆரம்பிச்சுடுவோம். நாம் என்ன நினைக்கிறோமோ அதற்கு ஏற்றாற்போல் இந்த மனசை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே நாம் வைக்கணும். அதுதான் இந்த காலத்தில் ஒரு குரு பக்தி நமக்கு கிடைப்பதற்கோ அல்லது தெய்வ பக்தி நமக்கு கிடைப்பதற்கோ அதுதான் ஒரு முக்கியமான ஒரு சாதனம். ஒரு கிராமத்தில் ஒரு இளைஞன் இருந்தான். இந்த இளைஞனுக்கு ரொம்ப ஆசை. தியானம் அப்படின்னா என்ன, இந்த தியானத்தை நம்மளும் கடைப்பிடிக்கணுமே, இந்த தியானத்தை கடைப்பிடிச்சா நமக்கு சகலவிதமான சித்திகளும் கிடைத்துவிடும் என்று சொல்கிறார்களே, நம்மளும் தியானத்தை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு அந்த இளைஞன் என்ன பண்ணுறான், அந்த கிராமத்திற்கு வந்திருக்கிற ஒரு துறவு கிட்ட கேட்குறான், சாமி எனக்கு தியானம் கை கூட வேண்டும், இந்த தியானம் எனக்கு கை கூடணும் அப்படின்னா நான் எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், மனசை எப்படி ஒருமித்து இறைவனை நான் சிந்திக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறான். அவர் சொல்கிறார், உன்னோட வீட்டில் உட்காருப்ப, உன்னோட வீட்டில் உட்காந்து கண்ணை மூடி கடவுளை நீ நினச்சிக்கோ, உனக்கு எந்த சாமி பிடிக்கிறதோ, சிவனை பிடிக்கிறதா பெருமாளை பிடிக்கிறதா அந்த தெய்வத்தை நீ மனசுக்குள்ளே நினச்சிக்கோ, அவரையே ஜபித்து கொண்டிருந்தால் உனக்கு சித்தியாக விடும் அந்த மந்திரம் அப்படின்னு அவர் சொல்கிறார். இவன் என்ன சொல்கிறான், அடுத்த நாள் அவனோட வீட்டில் உட்காந்து தியானத்தில் உட்காடுறான். ஒரு பகல் வேளையில் தியானத்தில் உட்கார்ந்தா இவனால் கட்டுப்படுத்த முடியல. ஒரு மாட்டு வண்டி வாசலில் போகிறது, அந்த சத்தம் இவனுக்கு கேட்குறது. பக்கத்து வீட்டில் ஒரு அடிக்குடாயில் தண்ணி அடிக்கிறாங்க, அந்த சத்தம் இவனுக்கு கேட்குறது. இவனால் ஒரு தியானத்துக்குள்ளே போக முடியல. அன்றைய தினம் மாலை அதே துறவியை போய் பார்த்து அதே கிராமத்தில் கேட்குறான், துறவியாரே நீங்கள் சொன்னபடி நான் உட்கார்ந்திருந்தேன், ஆனால் அந்த தியானம் எனக்கு கை கூடலை, நிறைய சத்தங்கள் எனக்கு கேட்கறது, என்னோட மனசை என்னால் கட்டுப்படுத்த முடியல, நான் எப்படி தியானம் இருக்கிறது அப்படின்னு கேட்குறான். சரிப்பா, இந்த கிராமத்தோட கடைசியில் ஒரு காடு காணப்படுகிறதே, ஒரு வனம் அமைந்திருக்கிறதே, இந்த வனத்துக்கு போன அப்படின்னா ஒரு நதி காணப்படும், அந்த நதிக்கரை ஓரமாக நீ அமர்ந்தால் உனக்கு எந்த விதமான தொந்தரவும் இருக்காது, நீ தியானத்தில் இருக்கலாம், உன்னோட மனம் இறைவனை அடைந்துவிடும் அப்படின்னு அவர் சொல்கிறார். இவன் என்ன பண்ணுறான், அதற்கு ஏற்றாற் போல அடுத்த நாள் காலை என்ன பண்ணுறான், தன் வீட்டிலேருந்து புறப்பட்டு அந்த காட்டை அடைகிறான். அந்த காட்டுக்கிட்ட போன உடனே பார்க்குறான், ஒரு அழகான நதி சலசலவென்று ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த நதிக்கரையை பார்க்கிறான், மரங்களை பார்க்கிறான், குயில்களை பார்க்கிறான். அந்த இடம் அவனுக்கு ரொம்ப ஏகாந்தமாக இருக்குது. ஆஹா, இதுபோன்ற இடத்தில் தானே முனிவர்கள் அந்த காலத்தில் தவம் செய்திருக்கிறார்கள் போல் இருக்கிறது, இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கே, நம்ம இங்கே உட்காந்து தவம் பண்ணலாம் அப்படின்னு அந்த இடத்துல கரை ஓரமாக தவம் செய்வதற்கு உண்டான ஏற்பாடுகளோடு உட்கார்கிறான். உட்காந்து கண்ணை மூடிண்டு காலையில் ஒரு 8 மணிக்கு தவத்தை ஆரம்பிக்கிறான். ஆரம்பித்து ஒரு 5 நிமிஷம் போயிருக்கும். அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு இளம் யுவதி ஒரு குடத்தில் தண்ணீர் எடுத்து செல்வதற்காக இந்த நதிக்கரைக்கு வருகிறாள். நதிக்கரைக்கு வரும்போது அவளை பார்க்குறான், அந்த யுவதி செல்கிறதை பார்க்குறான். அவளை பார்த்த ஒரு கணத்தில் இவரோட தவமானது டக்கென்று தடம் புரண்டு விடுகிறது. என்னடாது இவள், நம்ம பார்த்துட்டோமே, நம்ம தவம் தலை கலைஞ்சு கொடுத்தே, சரி இவளை பார்க்கறதுன்னு இந்த கண்ணு தானே இவளை பார்க்கறது, நாளைக்கு நம்ம இதே இடத்துல தவம் செய்யும்போது இந்த கண்ணில் ஒரு துணியை கட்டிக்கணும் நம்ம, அப்போதான் இவ்வளோ பார்க்க முடியாது அப்படின்னு நினச்சி அடுத்த நாள் காலை என்ன பண்ணுறான், கண்ணில் மட்டும் ஒரு துணியை கட்டுண்டு 8 மணிக்கு தவம் செய்ய உட்காடுறான். சரியாக 8 மணிக்கு அந்த பெண் அதே போல் குடத்தை எடுத்துக்கொண்டு அந்த நதிக்கரைக்கு செல்கிறாள் ஜலம் எடுத்து வருவதற்காக. அவள் செல்கின்ற போது அவள் கால்களில் அணிந்திருக்கக்கூடிய அந்த கொலுசு சத்தமானது இவனுக்கு காதில் கேட்கறது. டக்குனு இவனோட தவம் கலைகிறது. என்னடா அது, காதில் இந்த கொலுசு சத்தம் கேட்குறதே, அவதான் போறாப்புல இருக்கு, நேற்றுக்கு 8 மணிக்கு போனவ தான் போலாப்புல இருக்கு, நாளையிலேருந்து இந்த காதிலையும் நம்ம ஒரு பஞ்சை வச்சுக்கணும், இல்லைனா துணியை வச்சு கட்டிக்கணும், இந்த காதுக்கும் இன்னும் கேட்கக்கூடாது அப்படின்னு அந்த இளைஞன் தீர்மானிக்கிறான்.
அடுத்த நாள் மூன்றாவது நாள் காலை 8 மணிக்கு அதே போல் தவத்தில் உட்காடுறான், கண்ணை கட்டிக்கிறான், காதை கட்டிக்கிறான். 8 மணி ஆகிறது. இவனுக்கு மனசுக்குள்ளே தோன்றது, அவள் பெயர்ப்பாளாக ஜலம் எடுக்கிறதுக்கு குடத்தை எடுத்துட்டு அப்படின்னு உன்னோட மனசுக்குள்ளே தோண ஆரம்பிக்கிறது தான். அப்போ தான் உனக்கு தெரியறது, இந்த கண்ணை கட்டலாம், காதுகளையும் கட்டிவிடலாம், ஆனால் இந்த மனசை கட்டுறது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய விஷயங்கிறது அவனுக்கு புரிந்ததான். ஆக இந்த தவம் அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. நம்ம அத்தனை பேர் ஒரு மகானை பார்க்க வருகிறோம் அப்படின்னா நம்மால் முடியாத விஷயத்தை அந்த மகான் செஞ்சுருக்கேன். அதனால் அந்த மகானது திருப்பாதங்களை நம்ம படுகிறோம். எங்களால் முடியாத விஷயத்தை நீங்கள் பண்ணியிருக்கீங்க. உங்களை பார்த்தாலே எங்களுக்கு எல்லாம் கிடைச்சது போல். நாங்கள் லௌகீக காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு எல்லாமும் தேவை. அதை தாண்டி ஏதானும் உங்களோட குருவருள் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம மகனை தரிசனம் பண்ணுறதுக்காக நம்ம வந்துட்டுருக்கோம். நம்ம பட்டினத்தார் மிகப்பெரிய மகன். மகான்களை பற்றி சொல்லும்போது இந்த பட்டினத்தார் எப்படி வாழ்ந்தவர் அப்படின்னா, இந்த காலத்தில் நம்ம செல்வந்தர்கள் அப்படின்னா பில்கேட்ஸ், அனில் அம்பானி அப்படின்னு பல பேர் சொல்லுவோம். பட்டினத்தார் வாழ்ந்த காலத்தில் மிகப்பெரிய செல்வந்தர் யாருன்னா பட்டினத்தார் தான் மிகப்பெரிய செல்வந்தர், மிகப்பெரிய கோடீஸ்வரர். அந்த மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் இருக்கிற பூம்புகாரில் அந்த கடற்கரை ஓரமாக காணப்படுகின்ற கப்பல்கள் அனைத்தும் அவருடைய குடும்பத்திற்கு சொந்தமானவை. எல்லாமே வியாபார நிமித்தமாக வெளிநாட்டுக்கு செல்லும், அங்கிருந்து பொருட்களை கொண்டு வரும். இந்த பட்டினத்தார் தான் கடைசியாக அவருக்கு வாழ்க்கை முழுக்க வெறுத்து போய் இந்த உலகத்தில் எது நிரந்தரம் என்பதை உணர்ந்து கொண்ட பிறகு எல்லாவற்றையும் தர்ம காரியங்களுக்கு எழுதி வைக்கிறார். தனது சொத்து முழுக்க தர்ம காரியங்களுக்கு எழுதி கொடுத்துட்டு கட்டின வேஷியோடு வீட்டை விட்டு வெளியிடுகிறார். ஒரு துறவியாக ஆகிறார். ஒரு துறவியாக ஆன பிறகு ஒரு நாள் காலை வேளையில் ஒரு மரத்தடி பக்கத்தில் ஒரு மேடையில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு மேடையில் அமர்ந்து கொண்டிருக்கும் போது அந்த பகுதியை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ராஜா ஒரு குதிரையில் வந்துட்டுருக்கான். அந்த குதிரையில் வரும்போது பக்கத்தில் வர மந்திரி சொல்கிறார் இந்த ராஜா கிட்ட, ராஜா அதோ இந்த மேடையில் அமர்ந்து கொண்டிருக்கிறாரே அவர் யார் தெரியுமா, அவர் தான் திருவெண்காடர்னு பேர், இன்றைக்கு பட்டினத்தாராக ஆகிவிட்டார், மிகப்பெரிய ஞானி அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறார். ஆமாம், மிகப்பெரிய வியாபார கப்பல்களை வைத்து கொண்டிருப்பாரே, அந்த குடும்பத்தை சார்ந்தவரான்னு அந்த ராஜா கேட்குறார். ஆமாம் ராஜா, அவரே தான் இன்றைக்கி எல்லாத்தையும் விட்டுட்டு துறவியாக அமர்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். அப்படியா, அவரை நான் பார்க்கணும் அப்படின்னு ராஜா என்ன பண்ணார், குதிரையை விட்டு கீழே இறங்குறார். இந்த மந்திரியும் குதிரை விட்டு கீழே இறங்குறார். இந்த ரெண்டு பேரும் பட்டினத்தார்கிட்ட வராங்க. பட்டினத்தார் மேடையில் அமர்ந்துட்டு இருக்கார். பக்கத்தில் அந்த ராஜாவும் மந்திரியும் நின்று கொண்டு அந்த ராஜா பட்டினத்தாரை பார்த்து கேட்குறாராம், என்ன சுவாமி நீங்கள் எத்தனை செல்வம் இருந்தது, எத்தனை போகம் இருந்தது உங்களுக்கு, அவற்றையெல்லாம் அனுபவிப்பதை விட்டுவிட்டு ஒரு துறவியாக இங்கே அமர்ந்துட்டுருக்கீங்களே, ஒரு துறவியாக அமர்ந்திருக்கிறீர்களே, இதில் என்ன சுகம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு அந்த ராஜா கேட்குறார். இப்போ பட்டினத்தார் சொல்கிறாராம், நான் அமர்ந்திருக்க நீ நின்று கொண்டிருக்கிறாய் அல்லவா, அதுதான் எனக்கு கிடைத்த சுகம் என்று சொல்கிறாராம். ஒரு நாட்டை ஆளக்கூடிய ராஜாவும் ஒரு துறவிக்கு முன்னால் நிற்க வேண்டும். அந்த துறவி ஒன்றும் இல்லாதவர் நம்ம சொன்னாலுமே அவருக்கு எத்தகைய மதிப்பு கிடைக்கிறது என்றால் அந்த நாட்டு ராஜாவே இந்த இடத்துல உட்காரல. அதுதான் துறவுக்கு கிடைத்த, சந்நியாசத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய மரியாதை. அதனால தான் எந்த ஒரு காலத்திலும் எந்த ஒரு சந்நியாசியை பார்த்தாலும் நாம் வணங்க வேண்டும். ஒரு சந்நியாசிக்கு ஒருவேளை நாம் உணவு அளித்தால் அது அடுத்தடுத்த பிறவியில் நமக்கு எத்தகைய பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நலனுடைய சரித்திரத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும். திருநள்ளாறு திருத்தலத்தோடு தொடர்புடைய நலன் என்பவன் மிகப்பெரிய மகாராஜா. அந்த நலனது முந்தைய பிறவியில் நலன் எப்படி காணப்பட்டான் என்றால் ஒரு வேடுவனாக பிறந்திருந்தான். அவனுடைய மனைவியான தமயந்தியும் இவனுக்கு முந்தைய பிறவியில் மனைவியாக வாய்த்திருந்தாள், ஒரு வேடுபட்சியாக இருந்தாள். இவர்கள் இருவரும் காட்டில் அங்கே இருக்கிற மிருகங்களை அழிப்பது, பறவைகளை அழிப்பது, அவற்றை சாப்பிடுவது, இதுதான் அவர்களுக்கு உண்டான தொழில். ஒரு சன்னியாசி அன்றைய தினம் வனத்தை கடந்து போகிறார். அந்த சன்னியாசி வனத்தை கடந்து போகும்போது அவரை கூப்பிட்டு இந்த நலன் சொல்கிறான், அதாவது வேடுவன் சொல்கிறான்,
சாமி இந்த ராத்திரியில் இந்த காட்டை நீங்க கடந்து போக வேண்டாம், எனது குடில தங்கிருங்க, எனது பரன்ல தங்கிருங்க. இன்றைய தினம் நான் கொடுக்கின்ற உணவை சாப்பிட்டு விட்டு, தேனையும் தினைமாவையும் சாப்பிட்டு விட்டு, தாங்கள் இன்றைய தினம் இங்கே ஓய்வெடுங்கள், நாளைக்கு போகலாம் அப்படிங்கிறான். அந்த சன்னியாசியும் சரின்னு சம்மதிச்சு சாப்பிட்டுட்டு அந்த பரன்ல தங்கியிருக்க. அன்றைய தினம் அதிகாலை தான் அந்த வேடுவனும் வேடி வச்சியும் புலியானதை கடித்து குதிரை இருவரும் இறந்து விடுகிறார்கள். அப்பத்தான் அந்த முனிவர் நினைக்கிறார், அந்த சன்னியாசி நினைக்கிறார், எனக்கு மிகப்பெரிய இடம் கொடுத்து ஆதரித்த காரணத்தினால், நீங்கள் இருவரும் எனக்கு காவலாக இந்த மரத்தின் கீழே அமர்ந்த காரணத்தினால் இந்த புலியானது உங்களை சாப்பிட்டு விட்டது. அடுத்த பிறவியிலும் நீங்கள் இருவரும் கணவன் மனைவியாக வாழ வேண்டும், இந்த பந்தமானது தொடர வேண்டும் என்று அந்த முனிவர் ஆசைப்பட்ட காரணத்தினால்தான் அந்த முனிவர் அடுத்த பிறவியில் ஒரு அன்னபட்சியாக பிறந்தார். நலனோட சரிதத்தை பார்த்தோம் அப்படின்னா, ஒரு அன்னபட்சி தான் நலனுடைய அழகை பார்த்துவிட்டு தமயந்தியிடம் சென்று, இப்படி ஒரு நலன்கிற ஒரு மகாராஜா இருக்கான் நடந்த தேசத்தில், அந்த ராஜாவைத்தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு தமயந்திகிட்ட போய் ஒரு தூது சொல்லும். அந்த அன்னப்பறவி தான் முற்பிறவியில் ஒரு சன்னியாசியாக இருந்தவர், ஒரு வேடுவனாக இருந்தவன், பறவைகளை கொன்றான், மிருகங்களை கொன்றான், மிகப்பெரிய மோசமான காரியங்களை பண்ணினவன், எப்படி அடுத்த பிறவியில் ராஜாவாக பிறந்தான் அப்படின்னா, ஒரே ஒரு நாள் இரவு ஒரு சன்னியாசிக்கு தேனையும் தினைமாவையும் கொடுத்த காரணத்தினால் அடுத்த பிறவியில் ராஜாவாக பிறந்தான். இதுக்கு ஒரு ஆசிரமம், ஒரு மடம், ஒரு ஸ்தாபனம்னா எதற்காக நாம் அன்னதானம் செய்கிறோம் என்றால், அந்த இடத்திற்கு நாம் கொடுக்கக்கூடிய, நம்மால் கொடுக்கக்கூடிய அந்த சிறிய கைங்கரியம் ஆனது நமக்கு எத்தகைய பலன்களை கொடுக்கணும் தெரியாது. அதே சமயம் பலன்களை எதிர்பார்த்து எதுவும் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல ஒரு மூட்டை அரிசி கொடுத்தா நமக்கு 10 மூட்டை அரிசி வரும் அப்படின்னு நினச்சி நம்ம கொடுக்கக்கூடாது. இன்றைய ஒரு தினமும் பலன்களை எதிர்பார்க்காமல் நாம் செய்ய வேண்டும். இதைத்தான் மகான்கள் கிட்டேருந்து நம்ம நிறைய அவர்கள் சரிதத்தை நாம் படித்து புரிந்து இதைத்தான் நிறைய நம்ம கற்றுக்கணும். இந்த பட்டிடத்தார் ஒரு முறை அப்படியே சுற்றி போயிட்டே இருக்கார், யாத்திரையாக போயிட்டுருக்கார். பட்டினத்தாருக்கு ஒரு சகோதரி உண்டு. அந்த சகோதரிக்கு என்ன ஒரு கோபம் அப்படின்னா, இந்த குடும்பத்தில் இருந்த முழு சொத்தையும் தான தர்மத்திற்கு எழுதி கொடுத்துட்டாரே, எல்லாத்தையும் தான தர்மத்துக்கு கொடுத்துட்டாரே, நம்ம குடும்பம் இன்னைக்கு நடுத்தருவில் நிற்குதே, எத்தனை வசதி இருந்தது, எத்தனை செல்வம் இருந்தது அப்படின்னு அந்த சகோதரிக்கு கோபமாம். அதை தவிர ஊரில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, எப்படி வாழ்ந்த குடும்பம் இன்னைக்கு பாருங்கள் நடு ரோட்டில் நிற்குது அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த சகோதரி என்ன நினைக்கிறா, நமது குடும்பத்தின் இந்த நிலைக்கு காரணம் நமது சகோதரன் தான், அதாவது அந்த திருவன்காடர் தான். அந்த பட்டினத்தார் ஒரு துறவு நிலையை ஏற்ற பிறகுதான் நமக்கு இத்தனை மோசமான விமர்சனங்கள் வருகின்றன. இவர் இருக்கிறதுனால தானே எல்லாம் இப்படி பேசுறாங்க, நமது சகோதரரையே நாம் குன்றுவிட வேண்டும்னு அந்த சகோதரி தீர்மானிக்கிறாள். அதன்படி தான் அந்த சகோதரி ஆகப்பட்டவள் ஒரு நாள் பட்டினத்தாரை தனது இல்லத்திற்கு ஒரு பிட்சை ஏற்றுக்கொள்ள வருமாறு அழைக்கிறாளாம். பட்டினத்தார் இன்றைக்கி அவளுடைய குடிசை வீட்டுக்கு போகிறார், சாப்பிட்றதுக்காக போகிறார். சகோதரி கூப்பிட்டுருக்காளேன்னு சாப்பிட்றதுக்காக போகிறார். சகோதரி அப்போ கொடுத்தது, அவருக்கு கொடுத்த உணவானது அப்பம். அந்த அப்பத்தை வாங்கின வினாடியில் பட்டினத்தாருக்கு எல்லாமே தெரிகிறது, இந்த அப்பத்தில் விஷம் தடவப்பட்டிருக்கிறது, இந்த அப்பத்தை நாம் உண்டால் நாம் இறந்து விடுவோம், அதன் பிறகு எந்தகைய விமர்சனமும் இல்லாமல் நமது சகோதரி வாழ விரும்புகிறாள் என்பதை புரிந்து கொண்டு அந்த அப்பத்தை என்ன பண்ணுறாராம், அவருடைய வீட்டு குடிசை வீட்டு மேலே எரியறாராம். அதான் சொல்லுவாங்க, தன்வினை தன்னை சுடும், வீட்டப்பம் ஓட்டை சுடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அப்பத்தை அந்த கூரைக்கு மேலே போட்ட உடனே அந்த வீடு தீப்பற்றி எரிய ஆரம்பித்து விட்டது. அது முடிஞ்ச உடனே தான் பட்டினத்தாருக்கு மீண்டும் ஞானம் வருகிறது. ஒரு ஞானம் வர்றதுக்கு எத்தனை ஸ்டேஜ் கடந்து போகணும் அப்படின்னா, மகான்களது சரிதத்தை பார்த்தால்தான் புரியும் நமக்கு. இத்தனை சொந்தக்காரங்க இருந்துமே இத்தனை பேரும் நாம் அழிய வேண்டும் என்று விரும்புகிறார்களே, என்ன தேசமடான்னு இங்கிருந்து புறப்பட்டு அப்போதான் வடக்க போகிறார் பட்டினத்தார். வடக்க எங்கே போகிறார்னா உஜ்ஜயினிக்கு போகிறார். வடக்க உஜ்ஜயினியை அடைந்த பிறகு அந்த உஜ்ஜயினியில் சோர்வாக ரொம்ப அசதியாக சுற்றி கொண்டிருக்கிறார். அப்படி சுற்றின்னு இருக்கும்போது ஒரு மண்டபத்தை பார்க்கிறார். ஒரு மண்டபத்தை பார்த்த உடனே, இந்த மண்டபத்தில் கொஞ்ச நேரம் நாம் ஓய்வெடுக்கலாம், நமக்கு ரொம்ப அசதியாக இருக்குது அப்படின்னு அந்த மண்டபத்துக்குள்ளே போகிறார். மண்டபத்துக்குள்ளே போனால் உள்ள ஒரு பிள்ளையார் அமர்ந்திருக்கிறார். ஒரு பிள்ளையார் கோவில் அது.
அந்த பிள்ளையாருக்கு முன்னாடி அமர்ந்து ஒரு தியானத்தில் இருக்கார். ஒரு தியானத்தில் இருக்கும்போது அந்த தேசத்து ராஜாவுடைய அரண்மனையில் ஒரு சில திருடர்கள் சில பொருட்களை திருடிட்டு அங்கிருந்து ஓடி வராங்க. அந்த காவல்காரன் துரத்தி கொண்டு வருகிறான். நகைகள் அத்தனையும் கொண்டு வந்து இந்த திருடர்கள் வரும்போது இந்த பிள்ளையார் கோவில் கண்ணப்படுறது. சரி, இந்த பிள்ளையார் கோவில் மண்டபத்தில் நம்ம ஒளிஞ்சுக்கலாம், அந்த காவல்காரன் நம்மை கடந்து போயிடுவான், அதன் பிறகு நாம் இங்கிருந்து செல்லலாம்னு அந்த திருடர்கள் என்ன பண்றாங்க, அந்த பிள்ளையாருக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. வழக்கம் போல அந்த காவல்காரன் என்ன பண்றான், அந்த கோவிலை கடந்து போயிடுறான். இந்த திருடர்களை கண்டுபிடிக்க முடியல. அங்கே ஒளிஞ்சிருக்கிற இந்த திருடர்கள் என்ன பண்றாங்க, கொஞ்ச நேரத்தில் வெளியில வராங்க. காவல்காரன் நம்ம கடந்து போயிட்டான், நம்ம தப்பிச்சு போகலாம் அப்படின்னு நினைச்சு, ஆகா இந்த பிள்ளையார் தானே நமக்கு அடைக்கலம் கொடுத்தார், இந்த நகைகளை காப்பாற்றினார் அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க. அந்த திருடன் கோவிலை விட்டு வெளியில் வந்த பிறகு ஒரே ஒரு வைர மாலை எடுத்து அந்த பிள்ளையாரோட கழுத்தில் போடும் விதமாக, இந்த பிள்ளையாருக்கு ஒரு நன்றியை தெரிவிக்கும் விதமாக அந்த வைர மாலையை வீசி எறிகிறான். இவனே திருடின சொத்து, அதில் நன்றி தெரிவிக்கிறதுக்கு பிள்ளையாருக்கு ஒரு காணிக்க. அந்த வைர மாலையை அப்படி வீசி எறியும் போது அது பிள்ளையார் கழுத்தில் விழாமல் பட்டினத்தார் கழுத்தில் போய் விழுந்துடுச்சு. பட்டினத்தார் தவத்தில் இருக்கார், அவருக்கு ஒன்றுமே தெரியல. இந்த திருடர்கள் இங்கிருந்து போயாச்சு, இங்கிருந்து அகன்று விட்டார்கள். தேடி போன காவல்காரன் அப்போ தான் திரும்புகிறான், என்னடா இந்த திருடர்கள் நம்ம விட்டுட்டோம் இன்னைக்கு, சரி எப்படியும் நம்மிடம் பிடிபடாமல் இருக்க மாட்டார்கள் அப்படின்னு அந்த காவல்காரன் திரும்பும்போது இந்த கோவிலில் இருக்கிற பட்டினத்தாரை பார்க்குறான். பட்டினத்தாரோட கழுத்தில் வைர மாலையை பார்க்குறான். ஆகா இது அரண்மனை சொத்தாயிற்றே, இந்த சொத்தை தான் அரண்மனையிலிருந்து திருடியிருக்கிறார்கள், அப்படின்னா திருட்டுக்கு இவரும் உடந்தை போல் இருக்கிறது அப்படின்னு அந்த காவல்காரன் என்ன பண்ணுறான், கோவிலுக்குள்ளே வந்து பட்டினத்தாரை அழைக்கிறான். ஏ இந்திரியா இந்திரியாங்கிறான். பட்டினத்தார் தியானத்தில் இருக்கார், அவருக்கு ஒன்றுமே தெரியல, தன்னோட கழுத்தில் விழுந்த மாலை கூட தெரியல. கூப்பிட்ட பிறகு தன் கையில் வச்சிருக்கிற ஒரு கோலால் பட்டினத்தாரை அடிக்கிறான். அடித்த பிறகு பட்டினத்தார் கண் விழித்து பார்க்கிறார். என்னப்பான்னு கேட்ட பிறகு அப்பத்தான் சொல்கிறான், என்னப்பா எல்லாத்தையும் திருடிட்டு ஒன்றுமே தெரியாதது மாதிரி இந்த கோவிலில் உட்காந்து நீ தியானத்தை பண்ணிட்டுருக்கிய, நீ எப்பேற்பட்ட ஆசாமி பலே திருடனாக இருக்கியப்பா, வாப்பா அரண்மனைக்கு உனக்கான தண்டனை காத்திருக்கிறது அப்படின்னு அந்த காவல்காரன் கூப்பிடுறான். பட்டினத்தார் ஒன்றும் தெரியாமல் பார்க்கிறார். மகான்கள் எந்த விதமான விளக்கத்தையும் கொடுக்க மாட்டார்கள், அவர்களுக்கு கர்மாவை பற்றி நமக்கு விட நன்றாகவே தெரியும். பட்டினத்தார் மனுக்கு பின்னாடி நடக்கிறார். சரி என்னாக போகிறது பார்க்கலாமே, பின்னாடி நடந்து போகிறார். அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற ராஜாவோட பேர் பத்ருஹரின்னு பேர். அந்த ராஜா கிட்ட கொண்டு போய் இந்த காவல்காரன் பட்டினத்தாரை விடுகிறான். ராஜா இவர் தான் திருடர்வர், அவரோட கழுத்தில் பாருங்க, நம்மோட வைர மாலையானது அவரோட கழுத்தில் காணப்படுகிறது அப்படின்னு சொன்னோடனே ராஜா பார்க்கறான், ஆஹா இவர் தான் திருடன் போல் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறான். உடனே இவரை கழுமரத்தில் ஏற்றுமாறு ஒரு உத்தரவை பிறக்கிறான். கழுமரம்ங்கிறது ஒரு தூக்கு தண்டனை போல, இன்னைக்கு தூக்கு தண்டனைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் அன்றைக்கு கழுமரம். அந்த கழுமரத்தில் ஏற்றி விட்டாச்சு அப்படின்னா உயிர் துறந்து விடுவார்கள், முடிஞ்சு போச்சு, வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. இந்த பட்டினத்தாரை கழுமரத்திற்கு அழைத்து செல்கிறார்கள். அழைத்து செல்லும்போது அப்பத்தான் பட்டினத்தார் இந்த விதியை நினைத்து ஒரு பாடல் பாடுகிறார். ஒரு பாடல் பாடுகிற போது அந்த கழுமரமே தீப்பிடித்து எரிகிறது. அப்பத்தான் அந்த காவல்காரனுக்கு புரிகிறது, இவர் சாதாரணமான ஆள் அல்ல அப்படின்னு புரிஞ்சு இவரை கூட்டிட்டு திரும்ப ராஜா கிட்ட வரான். இந்த விஷயங்கள் அத்தனையும் ராஜா கிட்ட சொல்றான். அப்பத்தான் அந்த ராஜா அனைத்தையும் உணர்ந்து இந்த பட்டினத்தார் காலில் விடறான். தங்களை தவறுதலாக நினைத்து விட்டோம், என்னை மன்னிச்சுடுங்கோ, எனக்கு மிகப்பெரிய ஞானத்தை நீங்க கொடுத்துருக்கீங்க இன்னைக்கு. இந்த அரச பதவி என்பது ஒரு போக பதவியாக நான் நினைத்து வந்தேன், ஆனால் இதை தாண்டின நல்ல விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது என்பதை தாங்கள் தான் எனக்கு உணர்த்தி இருக்கிறீர்கள். அதனால் இன்னையிலேருந்து நான் உங்களுக்கு சீடனை ஆகணும், என்னை நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு அரச பதவியை அன்றைய தினமே துவங்கி அன்றைய தினமே முழுக்க விட்டுட்டு இந்த பட்டினத்தாருக்கு சீடன் ஆகிறான். அந்த பத்ருஹரி சீடன் ஆன பிறகு அவருக்கு பட்டினத்தார் வச்ச தீட்சானமம் பத்ருஹரியார்னு பேர். பத்ருஹரியார் ஆன பிறகு சாமி நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறேன். அப்பா நான் நிறைய யாத்திரை போகணும், நீ என்ன பண்ண, தமிழகத்துக்கு போ, திருவிடை மருதூர் திருத்தலத்திற்கு போ, மகாலிங்க சுவாமின்னு மிகப்பெரிய ஆலயம் காணப்படுகிறது, அந்த மகாலிங்க சுவாமி ஆலயத்தில் மேல கோபுரத்து வாசலில் உட்காந்துண்டு நீ பிக்ஷை எடுத்துன்று பகவானை சேவிச்சுன்று
நான் பின்னர் நாட்களில் வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பட்டினத்தார் இந்த பத்திரகிரியாரை முன்னாடி அனுப்புறார். பத்திரகிரியார் அனைத்தையும் திறந்து விட்டு குடும்பத்தை துறக்கிறார், அரச பதவியை துறக்கிறார், மனைவி மக்களை துறக்கிறார், எல்லாவற்றையும் திறந்து விட்டு இந்த திருவிடைமருதூர் திருத்தலம் வந்து கோவில் வாசல்ல ஒரு பிச்சைக்காரனை போல மேல கோபுரத்து வாசல்ல உட்கார்றாராம். அந்த காலத்துல ஞானமானது உடனே கிடைச்சிடுத்து. இந்த ஞானத்தை உணர ஆரம்பித்தால், இந்த ஞானம்ங்கிறது எத்தனை பெரிய விஷயம், இதை அடைவதற்குத்தானே அனைவரும் சிரமப்படுகிறார்கள். இந்த ஞானம் கிடைக்கின்ற வேளை வந்துவிட்டால் அந்த வேளையை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது அந்த காலத்தில் எல்லோருக்கும் நன்றாக தெரிந்திருந்தது. இந்த பத்திரகிரியார் மேல கோபுரத்தில் உட்கார்றார். ஒரு சில மாதங்கள் கழித்து பட்டினத்தார் வருகிறார். அந்த பட்டினத்தார் இடம்பெற்றார் கிழக்கு கோபுர வாசலில் அமர்ந்து கொள்கிறார். அப்பா நீ மேற்கு பக்கம் உட்காரு, நான் கிழக்கு பக்கம் உட்கார்றேன் அப்படின்னு பட்டினத்தார் கிழக்கு கோபுர வாசலில் அமர்ந்து கொள்கிறார். இந்த பத்திரகிரியார் இப்போ என்ன வச்சுருப்பாருன்னா, ஒரு நாய் அவருடன் சுற்றி கொண்டிருக்கும், கையில் ஒரு திருவோடு வச்சுருப்பார். இது ரெண்டு தான் அவருடைய சொத்து. பட்டினத்தார் அடிக்கடி நினைப்பார், ஏண்டாப்பா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த பிறகு எதுக்கு நாயை வச்சுருக்கேன், எதுக்கு இந்த திருவோட்டை வச்சுருக்கேன் அப்படின்னு பட்டினத்தார் நினைத்து கொண்டிருப்பார். சரி, அதற்கான ஒரு காலம் வரும், அந்த வேளையில் அவனுக்கு உணர்த்தலாம் அப்படின்னு பட்டினத்தாரும் காத்து கொண்டிருந்தார். அப்போத்தான் ஒரு நாள் பட்டினத்தார் கிழக்கு கோபுர வாசலில் அமர்ந்து கொண்டிருந்த போது ஒரு பிச்சைக்காரன் பட்டினத்தார்ட்ட வந்து, சாமி எனக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு கேட்குறான். எனக்கு சாப்பாடு கொடுங்கன்னு கேட்ட பிறகு, அப்பா நானே துறவியப்பா, நானே உன்னை போல கேட்டு தான் சாப்பிட்டுருக்கேன், நீ நின்றுட்டு கேட்குற, நான் உட்காந்துட்டு கேட்குறேன், அதான் ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம். மேலே கோபுரத்தில் ஒரு குடும்பஸ்தன் ஒருத்தன் உட்காந்துருப்பான், அவன் நாய் வச்சுருப்பான், ஒரு திருவோடு வச்சுருப்பான், அவங்ககிட்ட போய் கேட்டால் உனக்கு நிறைய கொடுப்பான் அப்படின்னு பட்டினத்தார் சொல்கிறார். இவர் இங்கிருந்து மேலே கோபுரத்திற்கு செல்கிறாராம் அந்த பிச்சைக்காரர். மேல கோபுரத்தில் போனவுடனே நாயோடையும் திருவோட்டையும் இருக்கிற பத்திரகிரியாரை பார்க்குறார். சமீ நீங்கள் எனக்கு எதனால் பிச்சை கொடுங்க அப்படிங்கிறான். பத்திரகிரி சொல்கிறார், நான் என்னப்பா உனக்கு கொடுக்க முடியும், நானே பிச்சைக்காரன்ப்பா, நானே இந்த கோபுரத்தை வாசலில் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த பிச்சைக்காரர் சொல்கிறாரு, உங்களை குடும்பஸ்தன்னு சொன்னாரே அப்படிங்கிறார். நான் குடும்பஸ்தனை, நான் எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்து விட்டேனப்பா, நான் குடும்பஸ்தன்னு யார் சொன்னான்னு உடனே இந்த பட்டினத்தாரை அடையாளம் சொல்லிவிட்டு அந்த கிழக்கு கோபுரத்தில் உட்காந்துருந்தவர் தான் சொன்னார், ஒரு நாயை வச்சுருப்பான், ஒரு திருவோட்டை வச்சுருப்பான் அப்படின்னு உங்களை அடையாளம் சொன்னார்னு சொன்ன உடனே அப்போ தான் பத்திரகிரியாருக்கு தெரிகிறதாம், ஒரு துறவி என்று வந்துவிட்டால் எதையும் நாம் சொந்தமாக கொண்டிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறார், அந்த நாயை தன்னிடமிருந்து விரட்டி விடுகிறார். கையில் இருக்கிற திருவோட்டை என்ன பண்ணுறார், அந்த நாயை போகிற அந்த திசையை பார்த்து ஓங்கி வீசுகிறாராம். அந்த திருவோடு பறந்து போய் அந்த நாய் மேலப்பட்டு திருவோடு சுக்கல் சுக்கலாக சிதறுகிறது, நாயும் அதே இடத்தில் இறந்து விடுகிறது. அடுத்த பிறவியில் அந்த நாய் என்னவாக பிறக்கிறது என்றால், காசி மகாராஜாவின் மகளாக பிறக்கிறது. ஒரு மிகப்பெரிய சன்னியாசியிடம் இத்தனை காலம் இருந்த காரணத்தினால் அந்த நாய்க்கு ஒரு ராஜாவுக்கு மகளாக பிறக்கக்கூடிய மிகப்பெரிய பேறு கிடைத்து, அதே மகளும் பிற்காலத்தில் இந்த பத்திரகிரியாரை தேடி வருகிறாளாம். பூர்வ ஜென்மம் நமக்கு எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. போன ஜென்மத்தில் நான் எப்படி இருந்தேன், நீங்கள் எப்படி இருந்தீங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. மகான்களால் உணர்ந்து கொள்ள முடியும், நாம் என்னவா இருந்தோம், எப்படி பிறந்தோம், எங்கே இருந்தோம் அப்படிங்கிறது அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியும். அதுபோல இந்த காசி மகாராஜாவின் மகள் எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு இவரை தேடி வந்தாலும், பத்திரகிரியாரை தேடி வந்தாலும், அதுபோல இந்த காலத்தில் நமக்கு எது ரொம்ப கண்ணை மறைக்கிறது அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற லௌகீக வாழ்க்கை தான் மிகப்பெரிய காரணம். இன்னைக்கு மனிதர்கள் சம்பாதிக்கிறோம், இந்த காலத்தில் பணம் இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. இங்கேருந்து வெளியில் போகணும் அப்படின்னா காசு இருந்தால்தான் வெளியில் போக முடியும். பஸ் ஸ்டாண்டு போகணுமா காசு வேணும், இங்கேருந்து சென்னைக்கு போகணுமா கையில் காசு வேணும். அதுபோல் வாழ்க்கையில் வாழும்போது நமக்கு எது வரைக்கும் பணம் தேவை, எது வரைக்கும் செல்வத்தை நாம் சேர்த்து வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு அளவுகோல் இன்னைக்கு நமக்கு தெரியல. இன்னைக்கு இவ்வளோ வச்சுட்டுருந்தா நிம்மதியாக வாழலாம் அப்படின்னா நமக்கு தெரியல, அளவு தெரியல, இன்னும் மேலே போகணுமோ, இன்னும் மேலே சம்பாதிக்கணுமா அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். லட்சாதிபதி கோடீஸ்வரன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். லட்சாதிபதி கோடீஸ்வரன் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு லட்ச ரூபாயை ஒருவன் வைத்திருந்தால் அவன் லட்சாதிபதி, கோடி ரூபாயை ஒருத்தன் சேர்த்து வச்சுருந்தா அவன் கோடீஸ்வரன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கிருபானந்த வாரியார் சுவாமிகள் வித்தியாசமாக ஒரு விளக்கத்தை சொல்லுவார். லட்சாதிபதி கோடீஸ்வரனுக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு விளக்கத்தை சொல்லுவார்.
லட்சாதிபதி அப்படின்னா லட்சம் ரூபாயை தானம் செய்தவன் லட்சாதிபதி. கோடீஸ்வரன் அப்படின்னா தர்ம காரியங்களுக்கு சத்காரியங்களுக்கு கோடி ரூபாயை தானம் செய்தவன் கோடீஸ்வரன் அப்படிம்பர். நம்ம பணம் வச்சுட்டு இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, அந்த பணத்தை என்ன காரணங்களுக்கு நாம் பயன்படுத்துகிறோம், எத்தனை நல்ல காரியத்தை நம்ம செஞ்சோம் அப்படிங்கிறது நமக்கு முக்கியம். சீனாவில் ஒரு பழமொழி சொல்வார்கள், அற்புதமான பழமொழி. இன்னைக்கு இருக்கிற ஒரு ஸ்ட்ரெஸ் அந்த வாழ்க்கையில் நமக்கெல்லாம் மன நிம்மதி அப்படிங்கிறது இருக்க மாட்டேங்கிறது, நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்க மாட்டேங்கிறது. அந்த நிம்மதி எந்த இடத்துல கிடைக்கும் அப்படின்னு நம்ம அத்தனை பேரும் அலைஞ்சிட்ருக்கோம், எங்கே நிம்மதி கிடைக்கும், எங்கே சந்தோஷமாக இருக்க முடியும், எந்த நேரத்தில் எல்லாவற்றையும் நம்மால் மறக்க முடியும், நம்ம தேடி தேடி அலைந்து கொண்டிருக்கிறோம். இந்த சீனாவில் அந்த பழமொழி என்ன சொல்லும், ஒரு மணி நேரம் ஒருவன் நிம்மதியாக இருக்க வேண்டுமென்றால், அனைத்தையும் மறக்க வேண்டுமென்றால் அவன் ஒரு மணி நேரம் தூங்கணும், ஒரு குட்டி தூக்கத்தை போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளே யோசிச்சு பார்த்தோம்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ரொம்ப டென்ஷனாக இருக்குன்னா என்ன சொல்லுவோம், மனைவி விட்ட ஒரு டம்ளர் காப்பி கொடுமா, நான் ஒரு மணி நேரம் படுத்துக்கிறேன், எனக்கு ரொம்ப வசதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே படுக்கிறோம். படுத்தாச்சு அப்படின்னா, ஒரு உறக்க நிலைக்கு சென்றாச்சு அப்படின்னா நமக்கு எல்லாமும் மறந்து விடும். ஒரு மணி நேரம் கழிச்சு எழுந்தாச்சுன்னா திரும்ப ஞாபகத்துக்கு வந்துடும், எல்லாமே என்னென்ன கவலைகள் திரும்ப இருக்குங்கிறது ஞாபகத்துக்கு வந்துடும். ஒரு மணி நேரம் மன நிம்மதி வேணும் அப்படின்னா ஒரு குட்டி தூக்கத்தை போடணும். அதே சீன பழமொழி சொல்கிறது, ஒரு வாரம் உனக்கு மன நிம்மதி வேணுமா, ஒரு வாரம் நீ அனைத்து துயரங்களையும் மறக்க வேண்டுமா, குடும்பத்தில் கூட்டிகிட்டு நீ வெளியூருக்கு போ அப்படிங்குது. ஒரு ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ஒரு எக்ஸ்கர்ஷன் போய்டு, வெளியூருக்கு போய்டு, போனால் உன்னால் எல்லாவற்றையும் மறக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சீன பழமொழி, ஒரு வருடம் உனக்கு துன்பத்தை மறக்கணும், கஷ்டத்தை மறக்கணும், ஆனந்தமாக இருக்கணும் அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காலத்திலே சீனாவில் சொல்கிறாங்க, கல்யாணம் பண்ணினா ஒரு வருஷம் தான் சந்தோஷம் அப்படிங்கிற சீனாக்காரன் அன்றைக்கி சொல்லிட்டான். ஒரு வருஷம் ஆனந்தமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னா கல்யாணம் பண்ணிக்கணுமா, இரண்டு வருடம் சந்தோஷமாக இருக்கணும், ரெண்டு வருடம் மன நிம்மதியோடு இருக்கணும், ரொம்ப நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா நீ கோடீஸ்வரனாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த பணத்தை நம்ம செலவழித்து நம்ம ஓட்டாண்டி ஆகிறதுக்கு ஒரு ரெண்டு வருஷம் ஆகும், அந்த பணத்தை வச்சு நிம்மதியாக செலவழித்து நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அதே சீன பழமொழி கடைசியாக சொல்கிறது, காலம் முழுக்க நீ ஆனந்தமாக இருக்க வேண்டுமா, காலம் முழுக்க நீ மன நிம்மதியோடு இருக்க வேண்டுமா, பிறருக்கு தானம் செய்ய கற்றுக்கொள் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தவர்களுடைய துயரங்களை குறைப்பதற்கு நீ கற்றுக்கொள் அப்படின்னு சொல்கிறது. மற்றவங்களுக்கு இருக்கிற கஷ்டத்தை நம்ம குறைக்க முற்பட்டோம் அப்படின்னாலே அவர்களது முகத்தில் தென்படுகிற சந்தோஷமும் ஆனந்தமும் நமக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுத்து வாழ்நாள் முழுக்க நம்ம சந்தோஷமாக வச்சுட்ருக்குமா. இந்த காலத்தில் எத்தனை படித்தாலும், எத்தனை தகுதி இருந்தாலும் அந்த படிப்புக்கேற்ற வேலை இருக்கா அப்படின்னா வேலை கிடையாது. இன்றைக்கி இது எல்லாமே எப்படி நமக்கு அமையிறது அப்படின்னா, எல்லாமே பூர்வ ஜென்ம கர்மா. இந்த கர்மா ஒன்று தான் விடாமல் நம்மளை துரத்திக்கிட்டே வரும். நம்ம எந்த இடத்திற்கு போனாலுமே நம்மளை எது துரத்துறது அப்படின்னா, பின்னாடி வர வண்டி வாகனங்கள் கிடையாது, இந்த வண்டி வாகனங்கள் எப்போவுமே வந்துட்டுருக்கோம். கர்மா நம்மளை தெரியாமலே துரத்திட்டு வரும். அந்த கர்மா நல்ல கர்மாவாக இருந்தது அப்படின்னா, நம்ம போகிற இடத்துல ஒரு விபத்து நேர போகிறதுன்னா அந்த கர்மா நம்மளை காப்பாற்றிடும். நல்ல கர்மாவாக இருந்தால் அந்த விபத்தே நேராமல் நம்மை காப்பாற்றிவிடும். ஒரு மோசமான கர்மாவாக நமக்கு என்ன சங்கடத்தை உண்டு பண்ண வேண்டுமோ அந்த சங்கடத்தை உண்டு பண்ணிவிடும். இந்த காலத்தில் எத்தனை படம் இருந்தாலும் நிம்மதி கிடையாதுன்னு சொன்னேன். எத்தனை படித்தாலும் படிப்பதற்கு ஏற்ற வேலை கிடைக்கிறதா அப்படிங்கிறதெல்லாம் கர்மா சம்மந்தப்பட்டது. பார்ப்போம், மிகப்பெரிய படிப்பு படிச்சிருப்பான், ரொம்ப பிஇ முடிச்சிருப்பான், அவன் அப்பா எத்தனையோ நிலத்தெல்லாம் பார்த்து காசு பார்த்து அந்த காசை கொடுத்து படம் படிக்க வச்சுருப்பார். ஆனால் அந்த பையன் படித்து முடித்த பிறகு, அந்த பையன் படித்து முடித்த பிறகு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 8,000-9,000 சம்பளத்தில் வேலையில் இருப்பான். எத்தனை படித்தாலும் எத்தனை சம்பாதிச்சாலுமே இதை கிடைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பூர்வ ஜென்ம கர்மா. நம்ம என்ன படிக்கிறோம், என்ன வச்சுட்ருக்கோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. நம்ம எவ்வளவு பண்ணினாலுமே, எவ்வளவு செய்தாலுமே அதற்கு ஏற்றாற்போல் கிடைக்கணும்னா இந்த கர்மா நமக்கு ஒத்துழைக்கணும். இந்த கர்மா கிட்டேருந்து நாம் மீள்வதற்குத்தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதற்குத்தான் நமக்கு குருபக்தி தேவை. குருவை நாம் வணங்க ஆரம்பித்தால் நமக்கு இருக்கக்கூடிய அந்த கெட்ட கர்மாவை கூட நல்ல கர்மாவாக மாற்றி விடுவார்கள்.
இந்த குருபக்தி நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும். அந்த குருபக்தி கிடைக்கணும் அப்படின்னா குருவின் திருப்பாதங்களை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும். சரணாகதின்னு சொல்கிறோம். பக்தியில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா சரணாகதி. அந்த சரணாகதி தத்துவத்தை நம்ம புரிஞ்சுண்டு சரணாகதி அடைந்து விட்டோம் என்றால் நமக்கு ஒரு லாபமா ஒரு நஷ்டமா எல்லாவற்றையும் அந்த குருவாகப்பட்டவர் பார்த்து கொள்வார். காஞ்சி மகாபெரிவர் ஒரு முறை கும்பகோணத்தில் இருந்தார். காஞ்சி சங்கரமடம் அப்படிங்கிறது இன்றைக்கு எல்லா விதமான கல்விக்கு உண்டு, மருத்துவத்திற்கு உண்டு, எல்லாமே இன்றைக்கி இருக்குது. இந்த காஞ்சி சங்கரமடம் கஷ்டப்பட்ட காலமும் உண்டு. அந்த கஷ்டப்பட்ட காலத்தில் இந்த காஞ்சி சங்கரமடம் எங்கே இருந்தது அப்படின்னா அதனுடைய நிர்வாகம் வந்து கும்பகோணத்தில் இருந்தது. கும்பகோணத்தில் மடம் இருந்தபோது காஞ்சி மகாஸ்வாமிகள் சொல்லுவார், இந்த கும்பகோணத்தில் நிறைய நிலச்சுபாந்தார்கள் இருக்கிறார்கள், அவர்கள் அத்தனை பேரும் இந்த மடத்தின் மேல் அவர்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை உண்டு, அதனால் நமக்கு என்ன கொடுக்கணுமோ என்ன சேரணுமோ அப்பப்போ கொண்டு வந்து கொடுத்துட்டுருப்பேன், இந்த கஷ்டமான காலத்தில் நம்ம கும்பகோணத்தில் இருப்போம் அப்படின்னு மகாஸ்வாமிகள் மடத்தோட நிர்வாகத்தை கும்பகோணத்துக்கு மாற்றிவிட்டார். மடம் கும்பகோணத்தில் இருக்குது. கும்பகோணத்தில் மடத்து தெரு அப்படிங்கிற தெருவில் போனால் காஞ்சி சங்கர மடத்தோட ஒரு இடத்த பார்க்கலாம். பெரிய மடம் இது. இப்போ மடம் அங்கே செயல்பட்டு வந்தபோது இங்கே வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல, பணியாளர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல. மகாஸ்வாமிகளிடம் பணிபுரிந்த அந்த மடத்தில் பணிபுரிந்த அன்பர்கள் அத்தனை பேருமே அவர்கள் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, இந்த வாழ்கின்ற மகானுக்கு நம்ம சேவை பண்ணுறோம், அதனால் நமக்கு காசு பணம் பெரிய விஷயம் கிடையாது, இந்த மகானை நம்ம பிரார்த்தனை பண்ணினோம் அப்படின்னா இவர் நமக்கு என்ன வேண்டுமோ கொடுத்து விடுவார்னு காசு பணத்தை எதிர்பார்க்காம இவர்கள் அத்தனை பேரும் மகானுக்கு சேவை செய்தார்கள். இந்த மகானுக்கு சேவை செய்த பல அன்பர்களில் அன்னைக்கு சமையல் கட்டில் சமையல் கைங்கரியம் செய்து வந்த ஒரு அன்பர், அவர் பேர் கணேசையர்னு பேர். இந்த கணேசையர் கும்பகோணத்துக்காரர். இந்த மடத்தில் சமையல் தொழிலை செஞ்சுட்டு வந்தார். இந்த சமையல் பண்ணும்போது ஒரு நாளைக்கு 1000 பேருக்கு ஒரு தனி ஒருவராக சமைத்து விடக்கூடியவர் அந்த கணேசையர். ஒரே ஆள் 1000 பேருக்கு சமைச்சு போடுவார். அப்பேற்பட்ட மிகப்பெரிய சமையல்காரர். அவருக்கு அப்போ மாத சம்பளம் எவ்வளோ அப்படின்னா 3 ரூபாய் அவருக்கு சம்பளமாக கொடுக்கப்பட்டது. வெறும் 3 ரூபாய். இன்னைக்கு 3 ரூபாய் அப்படின்னா 3 எல்லாம் 3 சியான்னு நம்ம கேட்போம். வெறும் 3 ரூபாய் சம்பளம் அவருக்கு. அந்த 3 ரூபாய் சம்பளம் வாங்குகின்ற காலத்தில் அந்த கணேசையர் சொல்லுவாரா, மடத்தோட ஒரு பரிதாபமான நிலையை பார்த்துவிட்டு இந்த மடத்திற்கு ஒன்றும் கிடைக்கலையே, இன்னைக்கு மடம் ஒரு கஷ்டமான ஜீவனத்தில் இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரா, மகாபிரிவட்ட சொல்லுவாரா, பிரிவா இந்த 3 ரூபாய் கூட எனக்கு வேணாம், உங்களுக்கு நான் கைங்கரியம் பண்ணுறது மிகப்பெரிய விஷயமா இருக்கு பெரியவா, எனக்கு எனக்கு பணம் வேண்டாம் அப்படிம்பர். மகாபிரிவர் சொல்வர், பரவாயில்லடா நீ வச்சுக்கோ, உன்னோட கிரகத்துக்கு வேணுமே, உன் ஆத்து செலவுக்கு இந்த பணம் வேணுமே, பரவாயில்ல நீ வாங்கிட்டு போ அப்படின்னு மகாபிரிவர் சொல்லுவர். இந்த 3 ரூபாய் பணத்தை வாங்கி தனது குடும்பத்தை நடத்தி வந்த அந்த கணேசையர் மகாபிரிவாளுக்கு அந்த கஷ்டப்பட்ட காலத்தில் மிகப்பெரிய கைங்கரியம் செய்து வந்தார். எந்த விதமான பிரதிபலனும் பாராமல் நாம் செய்யக்கூடிய கைங்கரியமானது எந்த நேரத்தில் எப்போ நமக்கு திரும்பி வரும் நமக்கு தெரியாது. பிரதிபலன் பாராமல் செய்யக்கூடிய கைங்கரியம் இந்த கணேசையர் இப்படி பண்ணினர். பிற்காலத்தில் இந்த மடம் ஒரு நல்ல நிலைமையை அடைந்து கும்பகோணத்திலேருந்து காஞ்சிபுரத்துக்கு மடம் வந்தாச்சு. காஞ்சிபுரத்துக்கு வந்த பிறகு அனைத்து விதமான வசதிகளும் கிடைச்சி கொடுத்த மடத்திற்கு. எல்லாம் வந்த பிறகு பல வருடங்கள் கழித்து இந்த கணேசையர் இறந்து போயிட்டார். அவருடைய மகன் பெயர் நடேசன் பெயர். அவரும் அதே ஏழ்மை நிலையில் வாழ்ந்து வந்தார். அந்த நடேசையரோட பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் ஆக வேண்டியிருந்தது, அதாவது கணேசையருடைய பேத்தி. அவர் என்ன பண்றார், நடேசையர் என்ன பண்றார், நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிற்றே, நம்மக்கிட்ட ஒன்றும் கிடையாது, காசு பணம் கிடையாது, நம்ம மகாஸ்வாமிகள்கிட்ட போவோம், நமக்கு அவர் தானே குலகுரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து என்ன பண்றார், மனைவியோட புறப்பட்டு நேர காஞ்சிபுரத்திற்கு வர்றார். காஞ்சிபுரத்திற்கு வந்து வரக்கூடிய பக்தர்கள் வரிசையில் கொஞ்சம் சாத்துக்குடி பழங்களை மகானுக்கு வாங்கிட்டு இந்த வரிசையில் வரார். மகானை தரிசனம் செய்யக்கூடிய முறை வரும்போது இந்த சாத்துக்குடி பழங்களை மகாஸ்வாமிகளிடம் சமர்ப்பித்து விட்டு தம்பதி சமேதராக வணங்கி நமஸ்கரிக்கிறார்கள். எழுந்தவுடனே இந்த நடேசையர் சொல்கிறார், பெரியவா நான் கும்பகோணத்தில் கணேசையர் சமையல்காரர் அவரோட பையன் அப்படின்னு அறிமுகம் செய்கிறார். உடனே மகாபிரிவா என்ன பண்ணுறார், அங்கே இருக்கிற அத்தனை பேரையும் நிறுத்திட்டு இந்த நடேசையரை பார்த்துட்டு, ஏண்டா இந்த 3 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு வேலை செஞ்சானே அந்த கணேசையரோட பையனாணி அப்படின்னு கேட்குறாராம். இவருக்கு ஆனந்தமான ஆனந்தம் நடேசியருக்கு.
ஆமாம் பெரியவா, அந்த 300 ரூபாய் கணேசையரோட பையன்தானா அப்படின்னு சொன்ன உடனே மகாசுவாமிகள் அந்த நடேசையரை பார்த்து கேட்கிறாராம், எதுக்காக நீ என்ன தரிசனம் பண்ணுறதுக்காக கும்பகோணத்துலேருந்து காஞ்சிபுரத்துக்கு வந்த அப்படின்னு கேட்குறாராம். உங்கள்கிட்ட காசு பணம் கிடையாது, நீ ஒரு கஷ்ட ஜீவனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், நீ எதற்காக அங்கிருந்து காசு பணம் செலவு பண்ணி காஞ்சிபுரத்துக்கு பஸ்ஸில் வந்து எதற்காக நீ என்னை வந்து பார்க்கணும், நீ மனசில் என்ன நினச்ச அப்படின்னானே நானே அந்த இடத்துக்கு வந்திருப்பேனே அப்படின்னு மகாசுவாமிகள் சொல்கிறார். ஒரு உண்மையான பக்தன், ஆத்மார்த்தமான பக்தன் இருந்த இடத்தில் இருந்து கொண்டு தான் வணங்குகிற மகானை நினைத்தாலே அந்த மகான் ஆகப்பட்டவர் அடுத்த வினாடி அங்கே சென்று விடுவார். அந்த ஆத்மார்த்தமான பக்தி இல்லைங்கிறதுனால தான் நம்மளாம் திருவண்ணாமலை வந்துட்டுருக்கோம். நம்ம இருந்த இடத்துல யோகியாரை நினச்சி நம்ம பிரார்த்தனை பண்ணினோம் அப்படின்னா யோகியார் நம்ம இருக்கிற இடத்துக்கு வந்துடுவார். நமது கஷ்டங்கள் என்ன நம்ம இடத்துக்கு வந்து சரி பண்ணுவார். அந்த பக்தி இன்னும் நமக்கு வரணும், பக்தி நமக்கு நிறைய வரணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நமக்கு புரியணும். நிறைய விஷயங்கள் புரிஞ்சால்தான் இந்த வாழ்க்கையில் எது நிரந்தரம் எது அழியக்கூடியது அப்படிலாம் நமக்கு தெரியல. நமக்கு இதைத்தான் இந்த மகான்கிட்ட நம்ம யாசிக்கிறோம். இதைத்தான் திரும்ப திரும்ப யோகியாரிடம் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நான் இருக்கிற இடத்துக்கு நீ வந்து என்னை பார்த்துக்கணும் பகவானே அப்படிங்கிற ஒரு பக்தியை வெளிப்படுத்தி இந்த மகானிடம் நாம் பிரார்த்தனை செய்தால்தான் அதுதான் கடைசி காலத்தில் நாம் சேர்த்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்தாக நமக்கு அமையும். மகாசுவாமிகள் கேட்டவுடனே இந்த நடைசியர் சொல்கிறாராம், பெரியவா அதுக்காக இல்லை, என்னோடய பொண்ணுக்கு கல்யாணம் தீர்மானம் பண்ணிட்டேன், இந்த கல்யாணம் நல்ல விதமாக நடக்கணும் பெரியவா, எங்கிட்ட பெருசாக காசு பணம் ஒன்றும் கிடையாது, அதான் மடத்தில் சொல்லி அதான் அனுகிரகம் வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்கேன்னு சொன்ன உடனே மகாசுவாமிகள் என்ன பண்ணாரா, இன்னைக்கு நிற்கக்கூடிய பக்தர்கள் கூட்டத்தை பார்க்கிறார். அந்த பக்தர்களை மகாசுவாமிகள் பார்த்து விட்டு அதில் இன்றைக்கு ஜெகதீசையர் அப்படிங்கிற ஒரு பக்தர் வந்திருக்கார். அந்த ஜெகதீசையரை பார்த்து விட்டு மகாசுவாமிகள் அவரை பக்கத்தில் கூப்பிட்றார், டே ஜெகதீஷா இங்கே வா அப்படிங்கிறார். அந்த ஜெகதீசையர் அங்கிருந்து மகாசுவாமிகள் அருகே வந்து தம்பதி சமேதராக நமஸ்காரம் பண்ணார், மனைவியோடு வந்திருக்கார். பண்ணி முடிச்சுட்டு ஜெகதீசனை பார்த்து மகாசுவாமிகள் கேட்கிறார், என்ன விஷயமா நீ இன்றைக்கி மடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்குறாரு. பிரிவா உங்களுக்கு நான் பிக்ஷை பண்ணணும் இன்றைக்கி, அதனால் நிறைய திரவியங்கள் வாங்கிட்டு வந்திருக்கேன், உங்களுக்கு காணிக்க கொடுக்கணும், திரவியங்கள் மூட்டெல்லாம் இங்கே வச்சுருக்கேன், எல்லாத்தையும் கொடுக்கணும் பிரிவா, அதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற. என்னோடய பிக்ஷையை 100 நாள் வச்சுக்கலாம், நான் ஒரு நாள் என்றைக்கு நான் உனக்கு சொல்கிறேன், நீ எனக்காக என்னென்ன கொண்டு வந்தியோ எல்லாத்தையும் இந்த நடேசன் கிட்ட கொடு அப்படிங்கிறாராம். அவர் தான் கொண்டு வந்த மூட்டைகள் அத்தனையும் எடுத்து வச்சு இந்த நடேசன் கிட்ட கொடுக்குறார். மூட்டைகள் எல்லாத்தையும் இந்த பக்கம் இடத்த மாத்துறார். மாற்றி ஒரு மிகப்பெரிய தட்டை எடுத்துட்டு ஒரு மூங்கில் தட்டை எடுத்து என்ன காணிக்கை தொகை மகா பெரியவாளுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று வந்திருக்கிறாரோ இந்த பணக்கட்டை அப்படியே எடுத்து அவர்கிட்ட அப்படியே அள்ளி மொத்தமாக வைக்கிறார். மொத்தமாக வச்சுட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர்கிட்ட கேட்குறாரா, இதுலேருந்து ₹1 காசு மட்டும் நான் எடுத்துக்கிறேன், நான் திரும்ப ஊருக்கு போகிறதுக்கு எனக்கு செலவுக்கு வேணும் அப்படின்னு அந்த ஜெகதீசன் நடேசனிடமிருந்து 1 ரூபாயை வாங்கி கொள்கிறார். அந்த நடேசருடைய மனைவி அந்த பணத்தை பார்க்குறா, அதில் இருக்கிற நாணயங்களை பார்க்குறா, இத்தனையும் வச்சுட்டு தான் நம்ம பொண்ணு கண்ணு ஜாம் ஜாம்னு பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் ஒரு சந்தோஷம் அவர்கள் கண்களில் ஜலமாக விடுகிறது. இந்த பணத்தை வாங்கிக்கிறார். இந்த இவரோட மனைவி பக்கத்தில் இருக்கா, ஜெகதீசையருடைய மனைவி பக்கத்தில் இருக்கா, அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, இதை பார்த்துட்டு தன்னோட கைங்கரியமும் இதில் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் கையில் போட்டுருக்கிற வளையலை தங்க வளையலை ஒரு ஜோடி வளையலை கிழட்டி அதே மூங்கில் தட்டில் வச்சு அந்த அம்மா கிட்டே கொடுத்துட்டு உங்கள் பொண்ணுக்கு என்ன நகை வேணுமோ இதை வச்சு நீங்கள் பண்ணிக்கிங்க அப்படின்னு ஒரு ஜோடி வளையலையும் கொடுக்கிறார்களாம். மகாபெரிவா மடத்திலிருந்து வஸ்திரங்களையும் கொடுத்து என்னடா நடேசா உன் பொண்ணு கல்யாணத்துக்கு இதெல்லாம் போருமா அப்படிங்கிறார். பெரியவா தாராளமாக போரும் பெரியவா அப்படின்னு இங்கிருந்து உத்தரவு வாங்கிட்டு இவற்றையெல்லாம் எடுத்துகிட்டு போயாச்சு. ஆவணி மாதத்தில் நடேசையருடைய மகளுக்கு திருமணம் நடந்து விட்டது. ரொம்ப ஜாம் ஜாம்னு மகாபெரியவளோட ஆசீர்வாதத்தோடு திருமணம் முடிந்து விட்டது. இந்த ஆவணி மாதத்தில் திருமணம் முடிஞ்சது அப்படின்னா அடுத்த உடனே ஐப்பசி மாதம் தீபாவளி வந்துவிடும். அந்த காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா தீபாவளிக்கு சீர் செய்வது என்பது மிகப்பெரிய விஷயம். இது மாப்பிளைக்கு மோதிரம் போடணும், மாப்பிளைக்கு வாட்சி போடணும், மாப்பிளைக்கு அது வாங்கி தரணும், மாப்பிளைக்கு இது வாங்கி தரணும்னு நிறைய சம்பிரதாயங்கள் அந்த காலத்தில் உண்டு. இந்த நடைசியர் பார்க்குற என்னடா கல்யாணத்துக்கு வந்த அந்த காசெல்லாம் செலவு பண்ணி கல்யாணத்தை பண்ணிட்டோமே, இப்போ தலை தீபாவளி வருது நம்ம பொண்ணுக்கு, நம்ம எப்படி செய்கிறது, மாப்பிளைக்கு மோதிரம் வாங்கணும் வாட்சி வாங்கணும் இதெல்லாம் நம்ம எப்படி செய்ய போகிறோம்னு யோசிக்கும்போது மனைவி சொல்கிறாங்க, நம்ம காஞ்சி மடத்துக்கே திரும்ப போய் நமக்கு குலகுரு அவர் தானே, மகாசுவாமிகளை நம்ம நமஸ்காரம் பண்ணலாம்,
அவர்கிட்ட சொல்லலான்னு சொல்றார். நடேசியர் சொல்றார், என்னம்மா எதுக்காக இருந்தாலும் நம்ம மகான் கிட்டக்கு போய் நின்னா நமக்கு தேவைன்னா போய் அங்கே யாசிக்கிறதுக்காக போயிருக்கோன்னு தெரிஞ்சிடுமே, அது நன்னா இருக்குமான்னு கேட்குறார் நடேசியர். நமக்கு அவரை விட்டா யார் இருக்க அப்படின்னு அந்த அம்மா சொன்ன உடனே சரி பரவாயில்லன்னு ரெண்டு பேரும் காஞ்சிபுரத்திற்கு செல்கிறார்கள். காஞ்சிபுரத்திற்கு போன உடனே அன்றைய தினம் மகாசுவாமிகள் தரிசனம் தந்து கொண்டிருக்கிறார். தீபாவளிக்கு ஒரு 10 நாள் இருக்கு. நல்ல கூட்டமான கூட்டம் மகானுடைய திருச்சன்னதியில். வரக்கூடிய அன்பர்கள் அத்தனை பேரும் மடத்தில் மகாசுவாமிகளுக்கு வேஷ்டிகள் புடவைகள் அனைத்தையும் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். பிரிவா உங்கள் சன்னதிக்கு வரக்கூடியவாளுக்கு ஏழைகளுக்கு நீங்கள் இதெல்லாம் தானம் பண்ணுங்கன்னு நிறைய கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு வரிசையில் போயிட்டு இருக்காங்க. ஒரு ஓரமாக நடேசியரும் அவருடைய மனைவியும் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு அங்கேருந்து மகாசுவாமிகள்கிட்ட வர்றதுக்கு ஒரு தயக்கம், அவருக்கு ஒரு சங்கடம் மனசுக்குள்ள. ஒரு யாச்சகம் கேட்பது என்பது ரொம்ப ஒரு சங்கடமான விஷயம். மகான்கள் பிக்ஷை வாங்கிறது அப்படின்னாலே மகான்கள் வந்து பிக்ஷை எடுத்து தான் சாப்பிடணும். நமக்கு பசினா வீட்டில் சாப்பிட்றோம், ஹோட்டலில் சாப்பிட்றோம், எல்லா இடத்துலையும் நம்ம சாப்பிட்றோம். ஆன்மீக தகவல்கள், கோவில் வரலாறுகள், பிரசாதம் செய்முறை, பண்டிகைகள் உருவான வரலாறுகள், கோவில் திருவிழாக்கள் மற்றும் பொதுவான பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள சக்கரம் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.